நபியே, ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதிக் காண்பியும். அவ் இருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்னவர், நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு முன்னவர், மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தி உடையவர் குர்பானிகளைத்தான் என்று கூறினார். அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்டமாட்டேன். ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் ரப்பாகிய இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். அப்பொழுது நீ நரகவாதிகளில் ஒருவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். இதன் பின்னரும் அவருடைய மனம் தம் சகோதரரை கொன்றுவிடுமாறு தூண்டிற்று. ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார். பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டிற்று. இதை பார்த்த அவர், அந்தோ நான் இந்த காகத்தை போல் கூட இல்லாது ஆகிவிட்டேனே. அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை செய்தப்படக்கூடியவராகிவிட்டார். இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவர் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான். மேலும் எவர் ஒருவர் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு விதித்தோ. மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ் உடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையும் உண்டு. அவர்கள் உங்கள் அதிகாரத்திற்கு உட்படும் முன் அவர்களில் எவர் பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பை தேடிக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர, அவ்வாறு அவர்கள் பச்சாதாபப்படும் போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மூமீன்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்பால் நெருங்குவதற்கு உரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். அவனுடைய பாதையில் தியாகங்கள் செய்ய பெருமுயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். நிச்சயமாக நிராகரிப்போர்கள் அவர்களிடம் இப்பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதனுடன் அதுபோன்றதும் இருந்து அவற்றை மறுமையின் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடம் இருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. அவர்கள் நரக நெருப்பை விட்டு வெளியேறிவிட நாடுவார்கள். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறவர்களாக இல்லை. அவர்களுக்கு அங்கு நிலையான வேதனை உண்டு. திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் இருந்து உள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரைத்து விடுங்கள். அல்லாஹ் வல்லமை உடையோனும் ஞானமிக்கோனுமாக இருக்கின்றான். எவரேனும் தம் தீச்செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் பேரருள் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி சொந்தமானது என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான், இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பு அளிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். தூதரே,
இவர்கள் தங்கள் வாய்களினால் மட்டும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறி அவர்களுடைய இருதயங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ, அவர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நீர் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் பொய்யானவற்றையே அதிகம் கேட்கின்றனர். உம்மிடம் இதுவரை வராத கூட்டத்தாரிடம் சென்று உம் பேச்சுக்களை அறிவிப்பதற்காகவும் கேட்கின்றனர். மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களில் இருந்து மாற்றி இன்ன சட்டம் உங்களுக்கு கொடுக்க பெற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் எவரை சோதிக்க நாடுகிறானோ அவருக்காக அல்லாஹ்வில் இருந்து எதையும் தடுக்க நீர் ஒருபோதும் அதிகாரம் பெறமாட்டீர். இத்தகையோருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் விரும்பவில்லை. இவர்களுக்கு இவ்வுலகிலே இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. அன்றியும் இவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்போராகவும் விலக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர். நபியே, இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கு இடையே தீர்ப்பு வழங்கும், அல்லது இவர்களை புறக்கணித்து விடும். அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீராயின் நியாயமாகவே தீர்ப்பளிப்பீராக. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கின்றான். எனினும் இவர்கள் உம்மை நீதி வழங்குவோராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்களிடத்திலோ தௌராத் வேதம் உள்ளது, அதில் அல்லாஹுவின் கட்டளையும் உள்ளது. எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள். இவர்கள் மூமீன்களே அல்லர். நிச்சயமாக நாம் தாம் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழியும் பேரொளியும் இருந்தன. அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனை கொண்டே மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள். இறை பக்தி நிறைந்த ஞானிகளும் அறிஞர்களும் அவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்கள் என்பதனாலும், இன்னும் அவ்வேதத்திற்கு சாட்சிகளாக அவர்கள் இருந்தமையாலும் அவர்கள் அதனை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள். மூமீன்களே, நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். என்னுடைய வசனங்களை அற்ப கிரயத்திற்கு விற்றுவிடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காபிர்கள்தான். அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல் ஆகவும், காயங்களுக்கு சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் பழி வாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. இன்னும் முன் இருந்த நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம். அவருக்கு நாம் இஞ்சீலையும் கொடுத்தோ, அதிலும் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. அது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. ஆதலால் இஞ்சீலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பெரும் பாவிகளாவார்கள். மேலும் நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். இது தனக்கு முன் இருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தைக் கொண்டு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டும் விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழிமுறையையும் மேலும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதைக் கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான். எனவே நன்மையானவற்றின்பால் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அல்லாஹுவின் பக்கமே மீள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் எதில் மாறுபட்டு வாதாடிக் கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மையினை அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பான். இன்னும்
அல்லாஹ் அருள் செய்த சட்டத்திட்டத்தை கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக. அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. உம் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் தண்டனையாக அவர்களுக்கு கஷ்டத்தை தர நாடியுள்ளான் என்பதை திடமாக அறிந்து கொள்வீராக. மேலும் மெய்யாகவே மனிதர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக தீயோராகவே இருக்கின்றனர். அஞ்ஞான காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள்? உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார்? மூமீன்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாகவும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். உங்களில் எவரேனும் பாதுகாவலுக்கு என அவர்கள் பக்கம் திரும்புவாரானால் நிச்சயமாக அவரும் அவர்களைச் சேர்ந்தவர்கள்தான். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். எனவே நபியே, எவர் இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ அத்தகையவர்தான் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்பச்சுழல் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்தான் நாடியபடி தன்னிடம் இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம். அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்ததை பற்றி கை சேதமடைந்தோராக ஆகிவிடுவார்கள். மறுமையில் இவர்களை சுட்டிக்காட்டி மூமீன்கள் கூறுவார்கள், நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தானா என்று இவர்களுடைய செயல்களெல்லாம் அழிந்துவிட்டன. இன்னும் இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டனர். மூமீன்களே, உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹுவுக்கு அதனால் நஷ்டமில்லை. அப்பொழுது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான். அவனை அவர்களும் நேசிப்பார்கள். அவர்கள் மூமீன்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். காபிர்களிடம் கடுமையாக இருப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வார்கள். நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்சமாட்டார்கள். இது அல்லாஹுவின் அருட்கொடையாகும். இதை அவன் நாடியவருக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனும் எல்லாம் நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எவர் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹுவின் கட்டளைக்கு என் நேரமும் தலை சாய்த்தும் வருகிறார்களோ அவர்கள்தாம். மேலும் எவர்கள் நேசத்திற்காக அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதரின் பக்கமும் மூமீன்கள் பக்கமும் திரும்புகிறார்களோ அவர்கள்தாம் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹுவின் கூட்டத்தினர் ஆவார்கள். நிச்சயமாக இவர்களே மிகைத்து வெற்றியுடையோராவார்கள். மூமீன்களே, உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இருந்தும் காபிர்களில் இருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம். வேதம் உடையவர்களே, அல்லாஹுவின் மீதும் எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை. நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் பாசிக் பாவிகளாக இருக்கின்றீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவிடம் இருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யாரெனில் எவரை அல்லாஹ் சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும்